ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இது எவரி சிபர் தமிழ். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யமஹாவோட சென்டர் ஸ்பீக்கர் வந்து ஒன்று சேல்க்காக இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஏவி ரிசீவருக்கு ரிலேட்டடாக ஏவி ரிசீவர் வந்து அதிகமாக ஹீட் ஆகுது அப்படின்ட்டுன்னு நிறைய பேர் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஏவி ரிசீவருக்காக ஒரு கூலர் ஃபேன் வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கூலர் ஃபேன் வந்து உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கூலர் ஃபேன் வந்து ரெண்டு ஃபேனை மெர்ஜ் பண்ணி நம்ம சிங்கிள் வயரில் வந்து கொடுத்துருப்போம். ஒவ்வொரு ஃபேனும் 3000 RPM ரன் ஆகக்கூடியது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி ஒர்க் ஆகும். ஏவி ரிசீவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை அப்படியே வெளியே வந்து சக் பண்ணி இழுத்துரும். அதாவது அந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ஹீட் ஆகும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஹீட்டிங்கை அப்படியே சக் பண்ணி வெளியில் எடுத்துரும். இதனால் ஏவி ரிசீவர் வந்து எப்போவுமே வந்து கூலிங்காகவே இருக்கும். ஸோ இந்த ஏவி ரிசீவர் வந்து கண்டிப்பாக உங்களோட ஏவி ரிசீவருக்கு வந்து நீங்கள் எப்போவுமே வச்சுருக்கணும். ஸோ தேவைப்படுறவங்க என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யமஹாவோட சென்டர் சேனல் ஸ்பீக்கரு, இதோட மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா யமஹா C444 அப்படிங்கிற மாடல் நம்பர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது புதுசு இதோட ப்ரைஸ் வந்து 19000 ரூபா இருக்குது இதோட ப்ரைஸு. ஸோ நம்ம வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் கிடைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல அருமையான வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்பீக்கரை நீங்கள் தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு டிரைவர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டு டிரைவருமே 5-inch டிரைவர் வந்து கொடுத்துருக்குறாங்க. 1-inch அலுமினியம் டோம் ட்யூட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா வேவ் கைடு டெக்னாலஜியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கோன் வந்து பார்த்திங்கன்னா பாலிமர் இன்ஜெக்டட் கோன் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில். ஸோ இது வந்து நார்மல் கோன் வந்து கிடையாது, ஒரு பேப்பர் கோனோ அந்த மாதிரி வந்து கிடையாது. பாலிமர் இன்ஜெக்டர் கோன் அப்படின்ட்டுன்னு யமஹா வந்து சொல்கிறாங்க. அந்த டைப்பில் தான் இதோட கோனை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட சைஸ் வந்து 5-inch. இதோட வாட்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் வாட்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 100 watts கண்டினியூஸ் வாட்டேஜ். இதோட பீக் வாட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 watts வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 100 wattsலேருந்து 250 watts வரைக்கும் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஆம்ப்ளிஃபையரில் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 250 watts வரைக்கும் இந்த ஸ்பீக்கரால் சிக்னல் வந்து தாங்க முடியும். அந்த லெவலுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட சென்சிட்டிவிட்டி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சென்சிட்டிவிட்டி லெவலை தான் நம்ம வந்து பார்க்கணும். ஒரு 86, 85 அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வந்து நல்ல ஸ்பீக்கர்னு கேட்டிங்கன்னா நல்ல ஸ்பீக்கர் தான், பட் அதை ரன் பண்ணுறதுக்கு அதிகமான பவர் வந்து தேவைப்படும். அதற்கு வந்து பவர் ஆம்ப்ளிஃபையர் வச்சு தான் நம்ம வந்து அந்த ஸ்பீக்கரை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஸ்பீக்கரை பவர் ஹங்கிரி ஸ்பீக்கர் அப்படின்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு 90 இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா ஏவி ரிசீவருக்குமே கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பீக்கராக இருக்கும். அந்த வகையில் இந்த ஸ்பீக்கரோட டெசிபிள் லெவல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89 decibel வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 89 ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு டெசிபிள் லெவல் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆல்மோஸ்ட் 90 வந்து நெருங்கி இருக்குது, ஓகேவா? ஸோ ஒரு சாதாரண ஆம்ப்ளிஃபையர் கூட இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கரை தாராளமாக வந்து ரன் பண்ணும். அந்த மாதிரி இதோட சென்சிட்டிவ் லெவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் மெஷ்ஷு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள மெஷ்ஷு. இந்த மெஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டைப் வந்து கிடையாது. இது வந்து இந்த சின்ன ஃப்ளிட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதில் நம்ம வந்து அப்படியே இப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் மெஷ்ஷை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பீக்கரோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பியானோ கிளாஸ் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது ரொம்ப நம்ம கண்ணாடி மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். நம்ம பார்த்தோம்னா நம்ம ஃபேஸ் வந்து தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல ப்ரீமியமான ஒரு ஸ்பீக்கராக இருக்குது. ஸோ ரியர் பாகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பனானா ப்ளக் இன்சர்ட் பண்ணுற மாதிரியான ஸ்பீக்கர் டெர்மினல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பனானா ப்ளக் இல்லாதவங்க கூட இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இது நம்ம வந்து ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எங்கே உள்ள ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தோனேஷியாவில் உள்ள ஸ்பீக்கர். இது வந்து சைனா பீஸ் வந்து கிடையாது. அதாவது மேட் இன் சைனா. நிறைய ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் ஸ்பீக்கர்ஸே வந்து பார்த்திங்கன்னா சைனாவிலேருந்து தான் வரும். இப்போ இந்த போல்கு ஸ்பீக்கர்ஸு, இந்த கிளிப்ஸ் ஸ்பீக்கர்ஸு, எஸ்விஎஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சைனாவிலேருந்து தான் வரும். பட் யமஹா மட்டும் எப்போவுமே சைனாவிலேருந்து வராது, இந்தோனேஷியாவிலேருந்து வருது. ஸோ இது வந்து மேட் இன் இந்தோனேஷியாவில் உள்ளது. இதோட இம்பெடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 ஓம் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க.
நாமினல் வாட்டேஜ் வந்து இதிலே கொடுத்துருக்குறாங்க, 100 வாட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி மேக்ஸிமம் இன்புட் எவ்வளோ வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 250 வாட்ஸ் வரைக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யமஹா வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரோட டோட்டல் வெயிட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கிலோ இருக்குது இந்த ஸ்பீக்கரோட டோட்டல் வெயிட்டு. ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து தேவைப்படுறவங்க என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஏவி ரிசீவரில் ஒரு கிளியரான ஒரு வாய்ஸ் டைலாக் வந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்பீக்கரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அலுமினியம் டோம் ட்யூட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அலுமினியம் டோம் ட்யூட்டர்னால நமக்கு வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு ஆடியோ வந்து கிடைக்கும். இந்த ஸ்பீக்கரோட ஃப்ரீக்குவன்சி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்குவன்சி வந்து 55 ஹெட்ஸ்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி ஹை ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்திங்கன்னா 35K Hz வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ லோ ஃப்ரீக்குவன்சி 55 வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஹை ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்திங்கன்னா 35 வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர் நீங்கள் வந்து மாட்டிங்கன்னா உங்களோட கிராஸ் ஓவர் லெவல் உங்களோட ஏவி ரிசீவரில் எவ்வளோ வைக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 80 வந்து நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட சென்டர் சேனலுக்காக. ஓகே வியூவர்ஸ், உங்களோட ஏவி ரிசீவர்லேருந்து ஒரு அழகான வாய்ஸ் டைலாக் வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சென்டர் சேனல் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ரீமியமான ஸ்பீக்கர் பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதோட ரேட் என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து டேரெக்டாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு என்னை வந்து காண்டக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ போல் சந்திக்கலாம். தேங்க்யூ.